ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யுவி ஸ்பெஷலில் ரொம்பவே டேஸ்டான ஒரு நான்வெஜ் ரெசிபி மேத்தி சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் முன்னாடியே வந்து இந்த ப்ரிப்ரேஷனை முடிச்சுருங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா காரம் இந்த இது மேரினேட் பண்ணும்போதே இறங்கிடும். இதோடவே 1 கப் தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் இதோட கலந்து விடுங்க. இது கூட கசூரி மேத்தி, இது 1/2 டீஸ்பூன். இது வந்து வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை வந்து நல்லா வந்து காஞ்ச சருக தான் சொல்லுவாங்க கசூரி மேத்தின்னு, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் நமக்கு வந்து சிக்கனுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் நான் வந்து ஆக்சுவலி மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு. இது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மினிமம் 1/2 ஹவர் வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு மினிமம் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. நல்லா அப்போ தான் இறங்கும் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே. இப்போ நம்ம மேரினேஷன் முடிஞ்சு அடுத்து கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 3 பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சோடனே இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லா பச்சை வாசம் சீக்கிரமாக போகும். அடுத்து 1 கப் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை. இதை நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுலேயே காரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், 1 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து மினிமம் 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும், அதனால் அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். மீடியம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துடலாம். இந்த கிரேவி வந்து நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா வேகணும், மினிமம் 10 நிமிஷமாவது வேகட்டும். மீடியம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மினிமம் 1-10 நிமிஷம் மீடியம்லேயே வச்சு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம கிரேவி நல்லா ட்ரை ஆகணும். இந்த கிரேவி வந்து செமி கிரேவி மாதிரி இருக்கும், உங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகுன்னா நல்லாவே கொதிக்க விடுங்க. இல்லை இது அப்படியே தனியாக நீங்கள் அந்த கிரேவியை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் சால்னாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து முந்திரி பேஸ்ட் ஊற்றுறேன். இது 10 முந்திரியை வந்து நான் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இதோட கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. முந்திரி பேஸ்ட்டு கலந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம கிரேவிக்கு நல்லா திக்னஸை கொடுக்கும். கொதித்ததுக்கப்புறமேட்டுக்கு 1 டீஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா தூள் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும் 2 நிமிஷம். கடைசியாக நம்ம கசூரி மேத்தி, இது 1/2 டேஸ்பூன் கலந்துக்கோங்க.
இதையும் நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம கிரேவிக்கு இது தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். இது கூடவே உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஏற்கனவே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சதில் உப்பு கலந்துட்டோம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேத்தி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன்னாலே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.